வணக்கம், நான் கௌரி ஏக்கிறேன். எல்லாம் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது பெரியாக்களும் சாப்பிடலாம், ஆனால் வந்து கூடுதலாக பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த ரெசிபியை வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பிரெட் ரெசிபி. பிரெட் வந்து ஸ்பைசஸ் எக் எல்லாம் போட்டு எப்படி இது செய்திருக்குன்னு சொல்லி இந்த ரெசிபியை வந்து நான் இப்போ உங்களோட சேவ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி பாருங்க, நான் மேக் பண்ணி வச்சிருக்கிறேன் பிரெட் வந்து. இந்த பிரெட்டை வந்து எப்படி நான் மேக் பண்ணினேன், இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ பார்ப்போம்மாங்க. இப்போ பாருங்க, இதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இவை எல்லாத்தையும் வச்சு இப்போ இந்த பிரெட்டை வந்து எப்படி மேக் பண்ணுறது பாப்போம். இப்போ பாருங்க, இதில் வந்து நான் முதல்ல வந்து முட்டை எடுக்க போகிறேன். ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன். அந்த முட்டை ரெண்டையும் முதல்ல உடைச்சு அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை முதல்ல பார்ப்போம். ரெண்டு முட்டையை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள உள்ள வெடுக்க வந்து முதல்ல எடுக்க வேணும். வெடுக்க எடுக்காமல் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். இப்போ மெட்டதையும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் உள்ள வெடுக்கெடுக்க போகிறேன். வெடுக்கெடுக்காமல் ஒரு நாளும் சமைக்காதீங்க. கூடுதலாக வெடுக்கெடுத்துட்டு சமைக்கிறதா நல்ல மில்லியன்டா அந்த ஃபுட் வந்து வெடுக்க மனம் அடிக்கும். இப்போ வந்து பாருங்க, இதில் பிளாக் பேப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பும் போடுறேன். இதை வந்து இப்போ நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா அடித்து அதை பொங்கி வர்ற மாதிரி அடிச்செடுக்க வேணும். அப்போ தான் நல்லா இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டுது. இப்போ பாருங்க, இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு போட்டிருக்கிறேன். இதோட வந்து சிக்கன் ஹொட்டாக் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு இதை வந்து இப்போ வந்து பாருங்க குக் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் ஓயிலில். ஓகே, இதையும் வந்து இப்போ இதோடு ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். இதோடு சேர்த்து இப்போ வந்து ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ரெடியாக போட போகிறேன்னுப்ப இந்த பாருங்க, அதையும் போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் ஆட் பண்ண இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இது என்னுடைய ஃபேவரேட் இன்க்ரீடியன்ஸ், அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. வேறு வெஜிடேபிள்ஸ் அப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் விருப்பமானதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து எனக்கும் பிள்ளைகளுக்கும் விருப்பமன்றபடியினால இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ பாருங்க, இதில் பிரெட் வந்து இங்கே பாருங்க, இது பிரெட் வந்து எல்லாம் வெட்டி ரெடியாக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து எப்படி குக் பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்ப்போம்மாங்க. இப்போ பாருங்க, பிரெட்ல இருந்து இதை குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ என்னென்னு குக் பண்ணுறதுன்னு சொன்னால், இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் பட்டர் போடணும். பிரெட்டை வந்து நாங்கள் போடுறதுக்கு முதல்ல கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அப்போ தான் இந்த பிரெட் வந்து நல்ல டேஸ்டாக இருப்பார். ஒயிட்ல குக் பண்ணுறதுல விட பட்டரில் குக் பண்ணுறதான் இந்த பிரெட் வந்து 2 சைட்டும் வந்து பட்டரில் குக் பண்ணப்பட வேணும். அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருப்பார். இப்போ வந்து பிரெட்டை போடுறேன்னு பாருங்க. இதுக்குள்ளே வந்து இந்த எக் மிக்ஸை வந்து இதுக்குள்ளே நான் விட போகிறேன். இதுக்குள்ளே எக் மிக்ஸை விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த எக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கிறத உள்ளுக்கு விட வேணும். இதை விட்டுட்டு கூட ப்ரெஷ் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க, எக் தண்ணி கொஞ்சம் விட்டால் தான் எக் கொஞ்சம் கூட அதுக்குள்ளே அவிஞ்சி வரும்போது தான் அதுக்குள்ளே நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே நிற்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாருங்க, இப்போ வந்து இதில் சீசையும் போட்டிருக்கிறேன். இதை வந்து கூடுதலாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணினா அந்த எக் வாட்டர் வந்து குக் பண்ண முதல் பிரெட்டுக்குள்ளால் ஓடிச்சுதுன்னு சொல்லிச்சுன்னா பிற வந்து இந்த திங்ஸ் ஒன்றும் அதில் நிற்காது. கொஞ்சம் லேட்டாக 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதோட பிரெட்டு பீஸை மேலே வச்சுட்டு பிற லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸில் எக் வந்து குக் ஆகிருந்தானே அதுக்கு பிற நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எக் வாட்டர் வந்து கீழே ரன் பண்ணாது. இல்லையெண்டா அதை ஓட்டர் ரன் பண்ணிச்சுதுன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வந்து சொறி சொறி மாதிரி கொட்டுண்டு வலிக்கிட்டுடும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு வந்து பிரெட் வந்து ரெடி ஆகிட்டுது. இதை வந்து மெட்டை வளத்துக்கு திருப்பி போட போகிறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு.
இந்த பேரங்காய் மற்ற வளத்துக்கு திருப்பி போடும்போது அப்படி இருக்குன்ற பேரங்காய். இது வந்து உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் உள்ளுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் போட விரும்புகிறீங்களோ அதை போட்டு செய்யலாம், பிரச்சனை இல்லை. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், போத் சைட் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது தான் அது வந்து நல்லா குக் ஆகி இந்த பட்டர் எல்லாம் ப்ரெட்டில் வந்து மிக்ஸ்ட் ஆவார். அதையும் பார்த்தாண்டி இன்சைட் வந்து எல்லாம் குக் பண்ணக்கூடியதாக இருக்கணும். எக் வந்து நல்லா குக் பண்ணப்பட்டு வந்ததாக இருந்தால் ப்ரெட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ வந்து இந்த ப்ரெட் வந்து ரெடி ஆயிட்டுது பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டுது. இதை இப்போ நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன். இந்த பாருங்க இது ரெடி ஆயிட்டுது. இது மெட்ட சைட் பாருங்க, பின் சைட் வந்து இப்படி இருக்குண்டு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் இப்போ வந்து மெட்டதுகளையும் எல்லாத்தையும் செய்து எடுக்க போகிறேன். இந்த பாருங்க இது மெட்ட பிரெட் வந்து ரெண்டாவது பிரெட் போட்டு இதுன்னு ரெடி ஆகிட்டுது. இதையும் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போ எல்லா பிரெட்டையும் நான் ஆல்ரெடி செய்து வச்சுட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரான ஒரு மெத்தடில் வந்து எல்லா பிரெட்டுகளையும் செய்து முடிச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதை மாதிரி நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். அவர்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் இந்த பிரெட்டுக்குள்ளுக்கு போட்டு செய்ய விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டு செய்து கொடுக்கலாம். இது மிகவும் டேஸ்டான ஒரு பிரெட் வந்து. இதை வந்து பெரியாக்களும் சாப்பிடலாம், சின்னாக்களும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எந்த டைமில் வேணுமென்றாலும் இதை செய்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் அடித்து விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றியும் வணக்கம்.